மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் தசாநாதன் சுபத்துவம் புக்திநாதன் பாபத்துவம் இந்த இடத்துல எப்படி இருக்கும் இந்த இடத்துல நான் பலவிதமா வந்துருவேன் அப்படியே ஆறு எட்டு எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சுப அந்த இடத்துல தொடர்பு கொள்ளுது எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் ஆனால் இவரே லக்னாதிபதியாக இருக்கிறார் இங்கே லக்னாதிபதியும் சுபத்துவம் லக்னாதிபதியாகிய செவ்வாயும் சுபத்துவம் இந்த தசையில் லக்னத்தை பார்க்கிறார் இப்படி போட்டுட்டேன் லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவம் இந்த இடத்துல சனி தசையும் ராகு தசையும் கடுமையான பலன்களை செய்யும் ஆனால் என்ன கடுமையான பலன்களை செய்யும் இந்த இடத்துல சனியும் ராகுவும் இரண்டாம் இடத்தை கெடுக்கக்கூடிய தன்மைகளில் இருந்தாலும் கூட குடும்பம் தனம் வாக்கு போன்ற விஷயங்களில் சிறிய சோதனைகள் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்துட்டீங்க சைக்கிளில் இருந்து கீழே விழுந்துட்டிங்க மோட்டார் பைக்கு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது டபால்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டிங்க ஒரு காரில் போனீங்க கார் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் லாரி கூட மோதி காரும் சுக்கு சுக்கா போச்சு நீங்களும் சுக்கு சுக்கா போனீங்க அதுதான் தசாநாதனும் புக்திநாதனும் இருக்கக்கூடிய பாவத்துவம் இது வந்து சைக்கிளில் இருந்து கீழே விழுகிறது புக்திகளில் மட்டும் சைக்கிளில் இருந்து கீழே விழுகிறது இதே தசாநாதன் பாபத்துவம் இதே எட்டு செயல்படுகிறது தசாநாதன் கடுமையான அமைப்பில் இருக்கிறார் இப்போ கொஞ்சம் புரிதான் மட்டும் ஜெகதீஸ்வரன் நீங்கள் சொல்லி ஆகணும் நான் பழைய கமெண்ட்டுகளுக்குள்ளே போக போகிறதுல எடுத்தடுப்புலையே இந்த கிளாஸின் ஆரம்பத்தில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான எல்லோருக்கும் தேவையான ஒரு விஷயத்த கேட்டிங்க அதெல்லாம் நான் கமெண்ட்டு கிட்டத்தட்ட கமெண்ட்டுகளே இது வரைக்கும் ஆயிரம் கமெண்ட்டுக்கு மேலே மேலே வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கம ஆயிரத்தி எட்நூறு கமெண்ட்டுக்கிட்ட வந்துடுச்சு அதுங்களுக்குள்ளே உள்ள போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கு போகிறதுல பெரும்பாலும் எனக்கு இதை தான் கொடுத்துருப்பீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தான் கொடுத்துருப்பீங்க சரி தசாநாதன் சுபத்துவம் அவனே லக்னாதிபதியாகி சுபத்துவம் இந்த இடத்துல லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியுமான ஒன்று எட்டு பலன்கள் பனிரெண்டாம் பாவகத்தின் வழியாக சுபத்துவமாக நடக்கும் பனிரெண்டாம் பாவகத்தின் வழியாக சுபத்துவமாக என்ன நடக்கும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய பொருட்களின் மூலமாக வெளிநாட்டின் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி அமைப்பின் மூலமாக இங்கே குருவின் வீடாகிய மீனம் அப்படிங்கறதின் வள வழியாக உங்களுக்கு பொருள் வரவுகள் வயதிற்கேற்றார் போல செவ்வாயின் காரகத்துவங்களின் வழியாக நடக்கும் என்னங்க நடக்கும் தசாநாதன் செவ்வாய் செவ்வாய் இங்கே சுபத்துவமாக இருக்கிறார் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் நெருப்பு அப்ப இந்த இடத்துல நெருப்பு ராசியும் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் நெருப்பு என்கின்ற தன்னுடைய அமைப்பின் வழியாகவும் தன்னுடைய உயிர்காரகத்துவமான சகோதர அமைப்புகளின் வழியாகவும் பன்னிரெண்டாம் இடத்தில் எல்லாத்தையும் எழுதி போட்டுடுறேன் இது ரொம்ப முக்கியமான பாயிண்டை கேட்டிருக்கிறீங்க மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் நெருப்பு பூமி சகோதரம் இந்த உயிர் ஜடக்காரகத்துவங்களின் வழியே இந்த உயிர் ஜடக்காரகத்துவங்களின் அமைப்புகளை நல்ல விதமாக கட்டிடங்களின் வழியாகவோ ஏற்றுமதி இறக்குமதி போன்ற பன்னிரெண்டாம் இடத்தின் வழியாகவோ ஓடுகின்றதின் வழியாகவோ இயங்கிக் கொண்டிருக்கவே கூடியதன் வழியாக பனிரெண்டாம் பாவகத்தின் வழியாக இந்த அமைப்புகளை அவர் நல்ல விதமாக செய்வார் அவர் சுபத்துவமாக இருக்கிறதுனால இந்த இந்த இடத்துல பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் மறைஞ்சிருக்கிறார்ன்றது செல்லுபடியாகாது பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் மறைந்திருந்தாலும் கூட பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் பார்வை சுக்கரனுடைய இணைவு இந்த இடத்துல லக்னமும் சுபத்துவமா இருக்கிறதுனால கோடிக்கணக்கான ஏற்கனவே தசாபக்தியில் இதே மாதிரி ஒன்று போட்டிருக்கிறோம் கோடிக்கணக்கில் ரியல் எஸ்டேட் சம்பாதிச்சாருன்னு சொல்கிறதுல தான் தான் இந்த பனிரெண்டாம் பாவகம் ஒரு நிலையில அதிகமான விரயங்களை குறிக்கக்கூடியது கொஞ்சம் என்னது ஆறு எட்டை விட கோகமாக்கா சம்பாதிக்கக்கூடியது அப்போ சில நிலைகளில் ஜம்பாக அதாவது லம்பாக கிடைக்கக்கூடிய காசுகளை இது குறிக்குது இந்த இடத்துல செவ்வாயசியில் சனி பக்தியும் ராகு ராகுபக்தியும் மட்டும் உங்களுக்கு கடிக்கும் ஏன்னா சனி அங்கேயே பாபத்துவமாக இருக்கிறார் பத்தாம் அதிபதி அங்கேயே பாபத்துவமாக இருக்கிறார் இந்த இடத்துல மட்டும் சனிபக்திலையும் ராகுபக்தியிலையும் ஸ்ட்ரக்காகும் ஸ்ட்ரக்கு தான் பலன் முழுக்க முழுக்க சூப்பர் ஆனா இந்த செவ்வாதசையும் ராக இந்த சனி ராகம் மட்டும் இந்த இடத்துல இதே நேரத்தில் செவ்வாயில குரு சஷ்டாஷ்டகம் அது கூட ஒன்றும் பண்ணாது சூப்பராக இருக்கும் உச்ச குருவின் வீட்டில் சுக்கர குரு பரிவர்த்தனையாகி இருக்கிறார் ஆகவே செவ்வாதசில குரு பக்தி கூட கெடுபலன்களை செய்யாது செவ்வாதசையில சனி பக்தியும் செவ்வாதசையில ராகுபக்தியும் இந்த இரண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் இந்த இந்த இடத்துல தொழில் பத்தாம் இடம் இரண்டு பத்து பதினொன்று அமைப்புகளை சனி தசாநாதனுக்கு உள்பட்டு கெடுப்பார் இந்த இடத்துல தொழில் ஆகும் இவர் இந்த சனி சனிபுக்தி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு பன்னெண்டு மாசம் பதினோரு மாசம் சனி சனிபக்தியில கட்டணம் பில்டராக இருந்தால் அந்த பத்து மாசம் மட்டும் அந்த பத்து மாசம் மட்டும் பில்டிங் விற்காது வித் பில்டிங் காசு வராது லோன் வராது ரொட்டேஷன் ஜாம் ஆயிடும் ஒரு மாதிரி சிக்கலாக கிடப்பார் இந்த இடத்துல ஆனாலும் இங்க இன்னொரு விதிவிலக்கு சொல்லுவேன் எதிர்காலம் சொல்வது எப்படி பாருங்க இந்த இடத்துல பாருங்க லக்னாதிபதி இரண்டாம் வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கிறார் லக்னாதிபதி இரண்டாம் வீட்டில் நட்பு வீட்டில் இருக்க இந்த லக்னத்துடைய யோகர்களான இந்த லக்னத்துடைய யோகர்களான சுக்கரனும் புதனும் சுக் புதன் இங்கே பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை அப்போ சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்க லக்னாதிபதி இரண்டாவது வீட்டில் நட்பு நிலையிலிருந்து சுகனுடைய தசையும் சனி புதன் தசை யோக திசைகள் வருகிறது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோக நிலைமை இந்த குழந்தைக்கு இருக்கு இந்த குழந்தையுடைய ஜாதகத்தை பார்த்த உடனேயே டக்குன்னு அப்படியே பலன் சொன்னேன் என்ன பலன் சொன்னேன் லக்னாதிபதி நட்பு நட்பு வீட்டில் சுகரனோட சேர்ந்து வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறாரு புதன் இங்கே பரிவர்த்தனை அமைப்புல இருக்கிறாரு ஒன்றாம் அதிபதி வலுவாக இருக்கிறதை போலவே ஐந்தாம் அதிபதி பரிவர்த்தனை அமைப்புகளில் இருக்கிறாரு ஒன்பதாம் அதிபதி வலுத்திருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி ஆட்சியில் இருக்கிறார் ஆக ஒன்று ஐந்து ஒன்பது குடையவர்கள் வலுவாக இருக்கிறார்கள் அதனையடுத்து முப்ப வ மிக மிக முக்கியமான பருவ திசையில் சனி தசை அருமையாக இருக்கிறது புதன் தசை அருமையாக இருக்கிறது எட்டாம் வீட்டில் குரு இருப்பதும் ஆயுளை குறிக்கக்கூடிய நல்ல அமைப்பு அதே போலவே கேள யோகத்தில் குரு இருக்கிறதும் மிகப்பெரிய யோக அமைப்பு ஆகவே இந்த இடத்துல இந்த குழந்தை வாழ்க்கையில் மிக நல்லபடியாக படித்து மிக நல்லபடியாக படித்து நல்ல அமைப்புகளில் செழிப்பாக இருக்கும் என்பதை இந்த ஒன்று இரண்டு அமைப்புகள் அடிப்படையில் ஒன்றாம் அதிபதி நட்பு வீட்டில் இருக்க இரண்டாம் அதிபதி அப்படியே பரிவர்த்தனையாகி இருக்க ஒன்பதாம் அதிபதி ஆட்சி நிலையில் இருக்க அத்தனை அமைப்புகள்லையும் மிக உயர்நிலையில் இருக்கக்கூடிய அற்புதமான யோக குழந்தை அப்படின்னு இந்த எதிர்கால பலனை நான் வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன் சரி இந்த இந்த ஜாதகத்தை பற்றி விமர்சனம் இருப்பவர்கள் இந்த ஜாதகத்தை எப்படி ஒரு பத்து நிமிஷம் டைம் தரேன் இது ஒரு முக்கியமான கிளாஸ் பத்து நிமிஷம் டைம் தரேன் இந்த குழந்தையுடைய அமைப்பு நான் சொன்ன பலன்கள் எப்படி உங்களுடைய பார்வை எப்படி இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒன்று நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண ஒன்று இருபது வயசுல சனி வருது சூரியனை சனி பார்த்தால் இந்த குழந்தை ஆர்டிசம் குழந்தை சரி ஏன் ஆர்டிசம் குழந்தை ஆர்டிசம் ஜோதிடத்தில் நான் பொய் சொல்லாதவன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த தகப்பன் அப்படியே நிகழ்ந்து போய் இந்த வார்த்தையை சொன்னபோது இருபது முப்பது ஜோதிடர்கள்ட்ட இது வரைக்கும் போயிருக்கிறேன் ஐயா என்னுடைய குழந்தை அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொன்னாங்களே தவிர எடுத்தவுடன் முதல் வார்த்தையாக ஆர்டிசம்னு சொன்ன ஒரே ஜோதிடர் நீங்கள் மட்டும்தான் ஐயா நான் வந்து இந்த நோக்கத்தோடு தான் உங்ககிட்ட மூணு மாதமாக காத்திருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினேன் என்னுடைய மூணு மாத காத்திருப்பு இதாகலை அப்படின்ட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக சொன்னார் அதுக்கப்புறம் எனக்கே குழந்தைய பற்றி தெரியுதுங்கய்யா நீங்கள் ஜோதிடத்தில் என்ன இல்லை இது தான் மனசை நீங்கள் தேர்த்திக்குங்க அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி சில விஷயங்கள் சுக்கரன் ராகு சேர்க்கை இந்த மாதிரி ஒரு இருள் தன்மையோடு இருக்குது இது எப்படி நீங்கள் வந்து நான் ஆட்டிசம் குழந்தைகளுக்கும் முதல்ல நான் என்ன கேட்பேன்னா ஒரு நாள் ஒரு முக்கியமான ஜோதிடர் குறித்து கொடுத்த நாளில் எடுத்து கொடுத்த சிசேரியன் ஒரு வாரத்துக்கு முன்பே எடுத்து அது ஆர்டிசம் அதுவும் ஒரு ஜோசியராக அவர் யாருன்னு எனக்கு தெரியும் அது கதறி அழுதது எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஆட்டி குழந்தைன்னு தேவையில்லாமல் ஒரு வாரம் முன்னாடி எடுத்து அவர் சொன்ன டைமில் எடுத்து அந்த குழந்தை நாங்கள் அதனால் எல்லா ஆர்டிசம் குழந்தைகளுக்கும் இது இயல்பாக பிறந்த குழந்தையா சிசேரியன் ஜோசியர் குறித்து கொடுத்த குழந்தையான்னு கேட்பேன் இல்லைங்க இயல்பாக பிறந்த குழந்தை தான் ஜோதிடர் குறித்து கொடுத்தலாம் நாங்கள் பார்க்கல சிசேரியன் தான் ஆனால் நாங்கள் ஜோதிடத்தெல்லாம் பார்க்கல டாக்டருங்களே சிசேரியன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டார் லக்னாதிபதி பாபத்துவமாக இருக்கிறது லக்னாதிபதி பலவீனமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய இதுன்னு புரிஞ்சுக்காம தசாபக்தி அமைப்புகளை புரிஞ்சிக்காமல் சும்மாவே ஒரு ஒரு இதாக இது பண்ணுறது இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு அன்பு மாணவர்களே நான் இதை சொன்னதே ஒளியோடு புரிதல் என்பதை சொன்னேன் ஒளியோடு புரிதல் போன வாரம் நான் நடத்துனது ஜோதிடத்தை ஒளியாக புரிந்து கொள்ளுங்கள் சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளை அப்படியே புரிந்து கொள்ளும் போது இந்த இடத்துல லக்னாதிபதி ராகுவோடு சேர்ந்து அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து இருக்கின்ற ஒரு அமைப்பு பலச்சனை நான் எதை பார்க்கறேன் லக்னத்தை லக்னாதிபதியை பார்க்கிறேன் லக்னம் லக்னாதிபதி எத்தகைய தன்மையோடு இருக்கிறது லக்னத்திற்கு சுபத்தன்மை இருக்கிறதா லக்னாதிபதிக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பறேன் இந்த முக்கியமான பாயிண்டை எத்தனை பேர் புரிஞ்சுக்க போறீங்களோ தெரியல இப்பவே அந்த முக்கியமான பாயிண்ட்டை நான் நான் அவனு இன்ட்ரெஸ்ட்லாம் இதெல்லாம் வைக்க ஓ சொல்லிடுறேன் அன்பு மாணவர்களே சனி தசையில தகப்பனுக்கு ஏதாவது ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த இடத்துல சனி திசையில் சூரியன் பார்த்த சனி ஒரு நிலையில் தகப்பனுக்கு ஏதாவது ஆகும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்குறேன் சூரியனை சனி பார்த்தாலே சனியின் காரகத்துவங்களும் தந்தையும் பாதிக்கப்படுவார் என்பதை சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த இடத்துல அன்பு மாணவர்களே வேத ஜோதிடத்தில் எந்த இடத்திலும் இல்லாத அனுபவத்தின் காரணமாக சில அமைப்புகளை தானே புரிந்து கொண்ட தானே விதிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற தகுதிகள் கொண்ட உங்களுடைய ஆசான் இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன் இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஆட்டிசம் குழந்தை இந்த ஆட்டிசம் குழந்தையுடைய இருபதாவது வயதில் இந்த ஆட்டிசம் குழந்தையுடைய இருபதாவது வயதில் இந்த குழந்தைக்கு சனி திசை நடக்க ஆரம்பிக்குது இந்த குழந்தைக்கு சனி திசை நடக்கும்போது சூரியன் சனி அமைப்பிட்டு காரணமாக சூரியன் பார்வையில் சனி இருக்கின்ற காரணமாக தகப்பனை இந்த சனி திசை பாதிக்க வேண்டும் ஆனால் ஒளியோடு புரிதல்ன்றதை தான் நான் அடிக்கடி சொல்றேன் ஒன்றில் இருக்கிறார் ரெண்டில் இருக்கிறார் மூணில் இருக்கிறார் நாலில் இருக்கிறார் வரவே வராதீங்க எங்கே இருள் தன்மையோடு இருக்கிறார் எங்கே ஒளித்தன்மையோடு இருக்கிறார் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகளுக்கு வந்துடணும் இந்த இடத்துல லக்னாதிபதி ராகுவோடு சேர்ந்த பாவத்துவம் லக்னாதிபதி இருள் சந்திரனோடு சேர்ந்து பாவத்துவம் ஐந்தாம் அதிபதி சனியின் பார்வையில் பாவத்துவம் அவரோட நண்பரோட சேர்ந்திருந்தாலும் அவரும் பாவத்தம் இவரும் பாவத்துவம் சனிக்கு இங்கே நெகட்டிவ் இதே பாசிட்டிவே இல்லை அப்படியே ஒன்பதாம் அதிபதி அப்படியே சூரியனுடைய அதிவக்கிற நிலையில் கடுமையான பாபத்துவம் ஆக உண்ணஞ்சோம் போது போச்சு ஏற்கனவே தசை நடந்துகிட்டு இருக்கு லக்னாதிபதியை பாதித்த ராகுவின் தசை நடந்து கொண்டிருக்கிறது இன்னொன்னு சொல்லிடுறேன் பெரும்பாலும் ஆட்டிசம் குழந்தை இயங்க முடியாத நிலமில இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ராகு தசையில தான் ராகுதையில தான் பிறக்கும் சிசேரியனுக்கு இதனால தான் நான் வந்து சிசேரியனுக்கு தான் பெரும்பாலும் நான் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் குழந்தைங்களை கொடுக்கறதில்ல ராகுவால மற்ற கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது சிசேரியனுக்கு பெரும்பாலும் அந்த அந்த ராகுவின் தசை ஆரம்பத்தில் வருகின்ற இந்த ராகுவின் நட்சத்திரங்களில் பிறக்கின்ற அமைப்புகளை சிசேரியனுக்கு பெரும்பாலும் நான் கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதனை ராகு பீடிச்சிருக்கிறார் நீச்ச புதனோடு இருக்கிறார் இன்னைக்கு அப்ப இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த இப்ப கூட பாத்தீங்கன்னா சிசேரியனுக்கு டைம் கொடுக்கும்போது ஏப்ரல் மாதத்துல ஒரு ஒரு சில ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி இருபத்தாறு இருபத்தேழு நம்ம கொடுக்கவே இல்லைனா நான் ஏன்னா அந்த மூணு நாளும் புதனும் செவ்வாயும் ராகுவும் சேருவாங்க புதனும் செவ்வாயும் ராகுவோடு புதன் நீச்ச நிலமையில் இருக்கும்போது சேருவாங்க அப்போ இந்த புதன் தசையே வராத அமைப்புகளில் தான் கொடுக்கணும் புதன் தசையே வராத அமைப்புகளை கொடுக்குறதும் கடுமையான சிக்கல் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு நாள் நான் கொடுக்காமே இருக்கிறேன் இதெல்லாம் இந்த நாளத்தில் நான் கொடுக்கவே மாட்டேன் இந்த நிலையில் குழந்தை பிறக்கவே கூடாது ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்போ ராகு தசையில் குழந்தை பிறக்கும் போதே உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் ராகு தசைன்றதை அழுத்தி போடுறேன் நான் டக்குன்னு ஆர்டிசம் குழந்தைன்னு கணிச்சதுக்கு ராகதிசையும் ஒரு காரணம் ஏன்னா ராகு லக்னாதிபதியை பாதிச்சுருக்கிறார் அப்போ இந்த அமைப்பையும் ஒரு ஒரு காரணமாக பார்க்க வேண்டும்